நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் 169வது படத்துக்கான ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது தலைவரோட 169வது படத்தை வந்து நெல்சன் திலீப்குமார் இயக்குறார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இடையில் பார்த்தீங்கன்னா இயக்குறது நெல்சன் திலீப்குமார், ஆனால் திரைக்கதை பார்த்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் தான் எழுதுறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடச்சிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வில்லியா ரம்யா கிருஷ்ணன் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வில்லியா நடிக்கல, ஒரு முக்கிய கேரக்டரில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே அஃபிஷியலாக இன்னும் வரல அப்படின்னாலும் இதெல்லாம் படம் குறித்து வெளியாகிட்டிருக்கிற அன்அஃபிஷியலான அப்டேட்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் 169 படத்தை பற்றிய ரிலீஸ் அப்டேட் ஒன்று வெளியாகிருக்கு. அந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜூலை மிடிலில் தான் இந்த படத்தோட படப்பிடிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தலைவரோட பிறந்தநாளான 12/12 வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டிலை வெளியிட போகிறாங்களாம். இந்த தலைவர் 169 படத்தை வந்து அடுத்த வருடம் தமிழ் புத்தாண்டுக்கு வெளியிட போகிறாங்களாம். அதாவது 2023 ஏப்ரல் 14 வந்து தலைவரோட இந்த 169 படத்தை வெளியிடலாம் அப்படின்னு படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்களாம். தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயந்தான் இந்த தலைவர் 169 படத்தோட அப்டேட் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தான். ஏன்னா பிப்ரவரியில் தான் அஃபிஷியலான அப்டேட் கொடுத்தாங்க தலைவர் 169 படத்தை பற்றி. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்னுமே எந்த ஒரு அஃபிஷியலான அப்டேட்டும் வரல. இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கதை பற்றிய டிஸ்கஷன்லாம் போயிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் படப்பிடிப்பு ஜூலையில் தொடங்க போகுது. மேலும் தலைவரோட பர்த்டேக்கு டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக்கும் வெளியாக போகுது. படம் வந்து அடுத்த வருடம் தமிழ் புத்தாண்டுக்கு வெளியாக போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. தலைவரோட ரசிகர்களுக்கு இது கண்டிப்பாக மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்கும். மேலும் ஏதாவது தலைவரோட இந்த 169 படத்தோட அப்டேட் கிடைக்கும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.